திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன் சத்திரம் கனரா வங்கியில் போலி நகைகள் அடகு வைக்கப்பட்டு இருப்பதாக புகார் அளிக்கப்பட்டுள்ளது ஒட்டன் சத்திரம் கனரா வங்கியில் அடகு வைக்கப்பட்டு திருப்பப்படாத நகைகள் ஏலம் விடப்பட்டன ஏலத்தில் முபரக் அலி என்பவர் கலந்து கொண்டு எழுபத்தி இரண்டாயிரத்திற்கும் நகைகளை ஏலும் எடுத்தார் ஏலும் எடுத்தவற்றில் சில நகைகள் போலியாக இருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்த முபராக் அலி வங்கி உயர் அதிகாரியிடம் புகார் அளித்தார் விசாரணைகள் வங்கிகள் வங்கி நகை மதிப்பீட்டாளர் திருநாவுக்கரசின் உதவியுடன் போலி நகைகளை அடகு வைத்தது தெரிய வந்தது நகை மதிப்பீட்டாளரான திருநாவுக்கரசு பணியிடம் நீக்கம் செய்யப்பட்டுள்ள நிலையில் எட்டு பேர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி போலீசில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது